தலை அஜித்துக்கிட்ட நிறைய கார்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருடைய முதல் கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கார் இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தலை அஜித்தை பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில அவருடைய கேரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துமே ஒரு சில படங்கள் ஹிட் ஆகிற வரைக்குமே அவருக்கு வந்து நல்ல பேரும் இல்லை, நல்ல மரியாதையும் இல்லை. ஆனால் இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டில் அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தலையோட ஃபேவரட் கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாருதி 800. அதாவது நம்ம தலை வாங்கின முதல் கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி 800 தான். அதுதான் தலையோட ரொம்ப ஃபேவரட்டான காரு. இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா மைனர் மாப்பிளை படம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவுமே சூப்பரான அட்டகாசமான படம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். மைனர் மாப்பிளை அந்த படத்தோட சம்பளத்தில் தான் நம்ம தலை வந்து இந்த மாருதி 800 காரை வந்து வாங்கினார். இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தோட சம்பளமே அவருக்கு அந்த மாருதி 800 தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு ரொம்பவுமே சென்டிமெண்டான காரு. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த கார் இப்போ அவர்கிட்ட இல்லை. அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து அந்த மாருதி 800 அவர்கிட்ட கேட்டு அடம்பிடிச்சு வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்றது தான் நியூஸே. பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தெரியுமா தலைக்கு வந்து இந்த கார் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் தலைக்கு பிடிச்ச அந்த காரை அவர் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக பார்த்துட்ருக்காரு. இந்த நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் இந்த நியூஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே மக்களே, ஏகே ஃபேன்ஸ் மறக்காமல் ஏகே ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலையோட எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக கொடுப்போம், லைவாக கொடுப்போம். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.